அரியலூர் கந்தசஷ்டி விழாவையொட்டி பொன்பரப்பி சொர்ணபுரீஸ்வரர் மற்றும் விளந்தை அழகு சுப்பிரமணியர் கோவிலில் சூரசம்ஹார விழா. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் எழுந்தது உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய விநாயகி அம்மன் உடனுரை, ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஆண்டிமடம் விளந்தை கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத அழகு சுப்பிரமணியர் கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த வருட சூரசம்ஹார திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை வள்ளி தெய்வானை சமேத அழகு சுப்பிரமணியருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் இரவு ரிஷபம், மயில் உள்ளிட்ட பல்வேறு வாகனத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து நேற்று முருகப்பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சிக்கு வீரபாகு, காளி, தேவர்கள், யமதர்மர்கள், இந்திரர், இந்திராணி, நாரதர் போன்று பக்தர்கள் வேடமடைந்து அம்மனின் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முதலில் யானை முகம் கொண்ட நரகாசுரனை முருகப்பெருமான் வேல் கொண்டு வதம் செய்தார். பின்னர் சின்னமுகமாகவும் தன்முகமாகவும் அடுத்தடுத்து உருமாறிய நரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். சிவாய நம என்று சொல்லி அந்த தவத்தை குடல்